சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே சாந்தி. அன்பான பாபா, இன்னைக்கு நமக்கு முரளியின் ஆரம்பத்திலேயே இந்த பழைய சிருஷ்டி மேல வைராக்கிய விருத்தியை கொண்டு வர்றாரு. பாபா சொல்றாரு, இந்த பழைய மரம் அழிந்து போகும், அதனால யுத்தத்துக்கு முன்னாடி பாபா கிட்ட முழுமையான ஆஸ்தி அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் இந்த பழைய உலகத்தின் செல்வங்களை சேர்க்கறதுக்கு, சொத்துக்களை சேர்க்கறதுக்கு, பதவி அடையிறதுக்கு, எல்லாம் அழிந்து விட போகிறது. நம்ம இப்போ முயற்சி செய்ய வேண்டியது அதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, அதோடு கூட ரொம்ப முக்கியமாக பாபா கிட்ட எதிர்காலத்துக்கான ஆஸ்தியை முழுமையாக அடையணும்னு சொல்கிறாரு. அப்புறம் அதிசயம் செய்து காட்டுவதற்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் தேவைன்னு சொல்கிறாரு பாபா. முதல் விஷயம் சோல் கான்ஷியஸ்னஸ், ஆத்ம அபிமானியாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்மளோட தூய்மையை பற்றி ஒரு பெருமிதம் கொள்ளணும். நான் தூய்மையாகி தூய்மையான ஒரு உலகத்தை ஸ்தாபனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நஷா ஆர்வம் இருக்கணும். மூன்றாவது, மோகம் இருக்கக்கூடாது, யார் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பற்றுனா என்னுடையவங்க அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் பற்றுங்கிறது கிடையாது. பற்று அப்படின்னா முதல்ல என்னுடையவங்க, என்னுடைய விஷயம், என்னுடைய பொருள், இது எல்லாமே பற்று. யார் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறாங்களோ, நம்ம மற்றவங்களுடைய தாக்கத்தில் வர்றோம் அப்படின்னாலும் அங்கே பற்று இருக்குது. கவர்ந்து இழுக்கப்படுறோம் அப்படின்னாலும் அங்கே பற்று இருக்குது. நம்ம அடிமையாக இருக்கோம், இவங்களை சார்ந்து வாழ்கிறோம் அப்படின்னாலும் அதெல்லாம் பற்றுதான். இது அறவே இருக்கக்கூடாது. என்னுடையவர் ஒரு பாபா மட்டும்தான், அப்படி இருக்கணும். இந்த மூணு விஷயம் இருந்தால் அதிசயம் செய்து காட்டுவீங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னைக்கு வரம், அருமையான வரம் கொடுக்குறார் பாபா. கம்பைன்ட் ரூபதாரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாபாவும் நானும் இணைஞ்சிருக்கோம். நான் பாபா உள்ளத்துக்குள்ளே இருக்கேன், பாபா என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்காரு, இணைஞ்சிருக்கோம். இது யோகத்தில் ரொம்ப நல்ல அனுபவமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வருதானத்தில் பாபா யோகத்தில் மட்டும் கிடையாது, இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, அது நமக்கு பிடிக்கலை அப்படின்னா இது எனக்கு பிடிக்கலை அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் கம்பைன்ட் ரூபதாரினா இது பாபாவுக்கு பிடிச்சிருக்கா, யோசிக்கிறோமோ? பாபாவுக்கு இது சரியாக தோணுதா, கேட்குறோமா? நான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா இருக்குது, பிடிக்குது, பாபாவுக்கு பிடிச்சிருக்கா? அவரும் உங்கள் கூட இருக்காருல்ல, அவங்க எனக்கு இந்த மாதிரி பேசிட்டாங்க, அதனால நான் அவங்களையும் பேசிட்டேன். பாபா அப்படி செய்வாரா? எனக்கு அவங்கள பிடிக்கலை, அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்கிறோம். இணைந்த ரூபதாரினா கூட பாபா இருக்காரே, பாபாவுக்கு பிடிக்காமல் போகுமா யாரையாவது? அந்த மாதிரி நுணுக்கமாக போய் கம்பைன்ட் ரூபதாரிங்கிறத தாரணையில் கொண்டு வந்தால் வரமா பாபா என்ன கொடுக்குறாருன்னா, இப்போ நம்ம யோகத்தில் அனுபவம் பண்ணுறோம் இல்லையா, பாப் தாதா முன்னாடி இருக்காங்க, என் தலைமையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, எனக்கு திருஷ்டி கொடுக்குறாங்க, இதெல்லாம் யோகத்தில் அல்லது புத்தி மூலமாக பார்க்குறோம். நம்ம மட்டும் கம்பைன்ட் ரூபதாரிங்கிறத நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஸ்தூல கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க பாப் தாதாவை முன்னாடி, பாப் தாதா அவங்க கைப்பிடிச்சு கொண்டு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறாரு. இப்போ அந்த கம்பைன்ட் ரூபதாரிங்கிற அந்த ஒரு லெசன், அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். மேலும் இதை நடைமுறைப்படுத்தினா இன்னொரு பாடம் ரொம்ப பக்கா ஆயிடுமா, எனக்கு ஒரே ஒரு பாபா தான், பாபா தவிர வேறு யாரும் இல்லை, இந்த பாடம் பக்கா ஆயிரும். அப்போ நீங்கள் ஸ்தூலத்திலேயே இனிமேல் வரக்கூடிய காலத்தில் பாப்தாதவை பார்ப்பீங்கன்னு சொல்கிறாரு. மேலும் பாபா சொல்கிறாரு, யார் ஸ்வ கல்யாணக்காரி விஸ்வ கல்யாணக்காரி, யார் தனக்கும் உலகத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னா, யார் மாயா என்ற விகாரங்களை வென்றவர்களோ, யார் இயற்கையை வென்றவர்களோ அவங்க தான். இயற்கைங்கிறது வெளியில் இருக்கிற காற்று நீர் அது மட்டும் கிடையாது, முதல் பிரகிருதி நம்மளுடைய உடல், அந்த தேக உணர்வை வென்றிருக்கணும். ரெண்டுமே கனெக்ஷன்,
யார் தேக உணர்வை வெல்கின்றார்களோ அவங்க தான் மாயாவை வெல்ல முடியும். யார் விகாரங்களை வெல்றாங்களோ அவங்க தான் தேக உணர்வுலேருந்து முழுசாக வெளிப்பட முடியும். இது ரெண்டையும் வென்றவங்க தான் சுயத்துக்கும் உலகத்துக்கும் நன்மை செய்கிறவங்க பாபா சொல்கிறாரு. மேலும் விரிவாக வாணி, வாணி தேதி 6/7/2021, காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இந்த மகாபாரத யுத்தத்தில் பழைய மரம், அதாவது பழைய சிருஷ்டி அழிந்து போகும். அதனால் யுத்தத்திற்கு முன் பாபாவிடம் முழுமையாக ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். கேள்வி: பாபாவுக்கு மாதர்களின் குழு வேண்டும், ஆனால் அந்த குழுவின் விசேஷ தன்மை என்னவாக இருக்க வேண்டும்? பதில்: தேகி அபிமானியாக இருப்பதற்கான முழு முயற்சி செய்கின்ற அப்படிப்பட்ட குழுவாக இருக்க வேண்டும். நாம் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற பக்கா நஷா, அதாவது ஆர்வம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். தூய்மையை இழந்துவிடக்கூடாது. நஷ்டோ மோகா, அதாவது முற்றிலும் பற்றுதல் இல்லாத குழுவாக இருக்க வேண்டும். அப்போது ஏதேனும் அதிசயம் நிகழ்த்தி காட்டலாம். யார் மீதும் மோகம் இருக்கக்கூடாது. மோகம் என்ற கயிறு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் இதை அறிவார்கள். அதாவது இனிமையான பாபா நம்மை ஸ்வர்கவாசி ஆக்குவதற்காக இங்கே வந்துள்ளார். இது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் இதை புரிய வைக்க வேண்டும். நாம் ஆத்மா இந்த நினைவு யாத்திரையினால்தான் தூய்மை ஆகின்றோம். எவ்வளவு சகஜமான உபாயம்! தந்தையை நினைவு செய்தால் போதும், குழந்தைகள் அறிவார்கள். பாபா ஒரு வினாடியில் முக்தி, ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி தருகிறார். இப்போது அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் உள்ளனர், ராவண ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். இந்த விஷயத்தை பாபா அறிவார், குழந்தைகள் அறிவார்கள், வேறு யாரும் அறியார். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் உள்ளது. எல்லையற்ற தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம் என்றால் ஆத்மாவுக்கு உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எந்த தந்தையை அரைக்கல்பமாக நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அந்த தந்தை கிடைத்து விட்டார். துக்கத்தில் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர். நீங்களும் நினைவு செய்தீர்கள். இப்போது நீங்கள் துக்கத்தில் வந்து நினைவு செய்வதில்லை. யாரை முழு உலகமும் நினைவு செய்கிறதோ அந்த தந்தை வந்துள்ளார் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். பாபா அடிக்கடி புரிய வைத்துள்ளார். இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஆத்மா, பாபா பரம்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றார். கல்ப கல்பமாக தமது வாக்குறுதியின்படி வருகின்றார். பாபாவின் உறுதிமொழி, நீங்கள் எப்போது அழைக்கின்றீர்களோ, மேலும் அரை கல்பம் எப்போது முடிவடைகின்றதோ அப்போது நான் வரவேண்டியுள்ளது. கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் வரவேண்டும் என்றால் நான் வரவேண்டியது உள்ளது. இது குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது சங்கமயுகம். பாபா வந்துவிட்டார். குழந்தைகள் நீங்களும் சேவை செய்கின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் அறிமுகம் கொடுத்து கொண்டே செல்கின்றீர்கள். பாபாவின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள், அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லையற்ற பாபா, சிவ பாபா நமக்கு மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தி தருவதற்காக வந்துள்ளார். நீங்கள் பாபா பாபா என சொல்கின்றீர்கள் இல்லையா? நாம் சிவ பாபாவிடம் வந்துள்ளோம். சிவ பாபாவும் சொல்கின்றார், நான் சாதாரண உடலில் வந்துள்ளேன், கல்பத்திற்கு முன்பு போலவே. இதை மறக்க கூடாது. மாயா அப்படிப்பட்ட பாபாவை மறக்கும்படியாக செய்துவிடுகிறது. அவரை நினைப்பதன் மூலம்தான் தூய்மையில்லாத நிலையிலிருந்து தூய்மை ஆக வேண்டியுள்ளது. நீங்கள் அறிவீர்கள், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர்
ஒரே ஒரு சத்குரு ஆவார். சீக்கியர்களும் பாடுகின்றனர் சத் ஸ்ரீ அகால் என்று. பதீத பாவனர்தான் சத்குரு என சொல்லப்படுகின்றார். பதீத பாவனா என்று அழைக்கவும் செய்கின்றனர். ஆத்மா அழைக்கின்றது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், நாம் இங்கே வந்திருக்கின்றோம் பாபாவுடன் நேராக சந்திப்பதற்காக. பெரிய பெரிய மனிதர்கள் ஒருவர் மற்றொருவருடன் சந்திப்பதற்காக செல்கின்றனர். அவர்களுக்கு எவ்வளவு மகிமை உள்ளது! மிக விமரிசையாக, ஆடம்பரத்திற்காக குஷின் பேண்ட் இசை முதலியவற்றை இசைக்கின்றனர். இங்கே குப்த வேஷத்தில் வந்திருப்பவர் யார் என்பதனை நீங்கள்தான் அறிவீர்கள். அவர் தூர தேசத்தில் வசிக்கும் பிரயாணி என சொல்லப்படுகின்றார். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஆத்மாக்கள் பரம்தாம் நிவாசிகள், இங்கே பயணிகளாக வந்துள்ளோம் பாகத்தை நடிப்பதற்காக. பாபா புரிய வைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நீங்கள் பாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், அதை நன்றாக தாரணை செய்ய வேண்டும். பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் அனைவரும் இந்த கர்ம க்ஷேத்திரத்தில் பயணிகள், நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். பிறகு இங்கே டாக்கி அதாவது சப்தத்தின் உலகத்தில் வருகிறோம். நாம் சாந்தி தாமத்திலிருந்து வந்த பயணிகள். 84 பிறவிகளின் பாகத்தை இங்கே நடிக்கின்றோம். கடைசியில் இது இறுதி நேரம். ஆக பாபா வந்துள்ளார் பழைய சிருஷ்டியை புதியதாக ஆக்குவதற்காக. இதையும் நீங்கள் அறிவீர்கள், சித்திரமும் தெளிவாக உள்ளது. சிவபாபா பிரம்மா மூலம் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்கின்றார். கிருஷ்ணர் மூலம் விஷ்ணு மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்பது கிடையாது. பாபா வருவதே பிரம்மா மூலம் ஸ்வர்கத்தை படைப்பதற்காக. பாபா சாதாரண உடலில் வந்துள்ளார். இந்த உலகமே தூய்மையற்ற உலகம். தூய்மையானவர் ஒருவர் கூட கிடையாது. ஏனெனில் முதல் நம்பரில் உள்ள லக்ஷ்மி நாராயணரோ தூய்மையற்றவர் ஆகின்றனர். யார் தூய்மையாக இருந்தனரோ அவர்களே முழு அரச பரம்பரையோடு கூடவே தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளனர். நீங்கள் அறிவீர்கள், நாம் தெய்வீக தர்மத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தோம். இப்போது அவர்கள் அனைவரும் சூத்ர தர்மத்தினராக ஆகிவிட்டுள்ளோம். அமெரிக்கா முதலியவற்றில் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம், ஆனால் சத்யுகத்தின் முன்னால் அமெரிக்கா ஒன்றுமே இல்லை. இவை அனைத்தும் பின்னால் இது போல் ஆகி இருக்கின்றன. இது அல்ப காலத்தின் பகட்டு. விநாசமோ நடந்தே ஆக வேண்டும். குழந்தைகள் உங்களுக்கு மிக அதிக நஷா இருக்க வேண்டும். நம்மை ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குபவர் பாபா. அவரை குழந்தைகள் நினைவு செய்வதில்லை என்பது எவ்வளவு பெரிய அதிசயம்! மாயா நினைவு செய்ய விடுவதில்லை. குழந்தைகள் நீங்கள் இப்போது இது போல் சொல்கின்றீர்கள், பாபா மாயா எங்களை நினைவு செய்ய விடுவதில்லை. பாபா உங்களை 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார். அவரை நீங்கள் நினைவு செய்ய முடியாதா? பிரஜைகளும் கூட ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றனர் இல்லையா? அனைவரும் அங்கே சுகமாக இருப்பார்கள். இப்போதோ அனைவரும் துக்கத்தில் இருக்கின்றனர். பிரதம மந்திரி ஜனாதிபதி முதலானவர்களுக்கோ இரவும் பகலும் கவலை இருந்து கொண்டுள்ளது. யுத்தம் முதலியவற்றில் எவ்வளவு பேர் இறந்து கொண்டே இருக்கின்றனர்! நீங்கள் அறிவீர்கள், மகாபாரத யுத்தமும் கூட புகழ்பெற்றதாகும், ஆனால் அதில் என்ன நடந்தது என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. உங்களுக்கு பாபா புத்தியில் பதிய வைத்துள்ளார். மகாபாரத யுத்தத்தில் அனைவரும் இறந்து போயினர். எவ்வளவு பெரிய மனித சிருஷ்டி! ஆத்மாக்களின் மரமும் உள்ளது. மரம் முதலில் புதியதாக இருந்தபோது மிகச் சிறியதாக இருக்கும், பிறகு வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றது. நீங்கள் அறிவீர்கள், முதலில் தெய்வீக தர்மம் இருந்தபோது
எவ்வளவு சிறிய மரமாக இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இப்போது எவ்வளவு விதவிதமான தர்மங்கள் உள்ளன. இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலம் இங்குள்ள அனைத்தும் விநாசமாகிவிடும். ஆனால் இந்த ஞானம் யாரிடமும் இல்லை. இது அதே யுத்தம்தான் என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் இதனால் என்ன ஆகப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போது வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் அறிவீர்கள் விநாசமாக போகின்றது. அதனால் மகாபாரத யுத்தத்திற்கு முன் நம்முடைய ஆஸ்தியையோ அடைந்து கொள்வோம். விஷயமோ மிகவும் சுலபமானது. தூய்மையாகுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். அநேக பெண் குழந்தைகள் மீது கொடுமைகள் நடைபெறுகின்றன. மாதர்களாகிய உங்களுக்குள் ஒருவர் மற்றவரை பாதுகாப்பதற்காக உங்களுடைய ஒரு குழு உருவாக வேண்டும். ஆனால் ஆத்ம அபிமானியாக அவசியம் ஆக வேண்டும். நாம் தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும். இந்த பக்கா நஷா இருக்க வேண்டும். அத்தகைய நஷாவில் இருப்பவர்கள்தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். நாம் சுயதர்சன சக்கரதாரி இந்த நஷாவோ இருக்க வேண்டும். நாம் படைப்பவராகிய தந்தையையும் படைப்பின் சக்கரத்தையும் அறிவோம். இப்போது நாம் தந்தையிடமிருந்து புது உலகமாகிய சத்யுகத்தின் ஆஸ்தியை பெற வேண்டும். நாம் 84 பிறவிகளை எப்படி எடுக்கின்றோம் என்பதனை புரிய வைத்துக் கொண்டே இருங்கள். பாபா சொல்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். தூய்மையானவர்களாக அவசியம் ஆக வேண்டும். பாவனம் என்றால் தூய்மை, அதாவது புனிதம். காமம் மிக பெரிய விரோதி. நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்து விட்டோம். இப்போது பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். இங்கு நீங்கள் வருவதே புத்துணர்ச்சி பெறுவதற்காக. தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி பெற வேண்டும். யார் மீதும் மோகத்தின் நாட்டம் இருக்கக்கூடாது. பற்றற்றவராக ஆக வேண்டும். இந்த சரீரத்தின் மீதும் மோகம் இருக்கக்கூடாது. இதுவோ பழைய தோல். ஆனால் இதை பராமரிக்க வேண்டும். இதன் மூலம்தான் படிப்பை படிக்க வேண்டியுள்ளது. கஷ்டம் வந்தால் சமாளிக்க வேண்டியுள்ளது. நீங்கள் அறிவீர்கள் இது பழைய இற்றுப்போன சரீரம். இதற்கு ஏதேனும் ஒன்று நடந்து கொண்டே இருக்கின்றது. துக்கம் ஆத்மாவுக்கு ஏற்படுகின்றது. நீங்கள் அறிவீர்கள் இப்போது இந்த சரீரத்தை விட வேண்டும். யோக பலத்தின் மூலம் இதை பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்தால் போதும். வேறு எந்த லௌகீக சம்பந்தங்களும் நினைவு வரக்கூடாது. நான் தேகமல்ல, ஆத்மா. பாபா சொல்கின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஆஸ்தி தருவதற்காக வந்துள்ளேன். ஆத்மா தூய்மையாகிவிட்டால் பிறகு சரீரம் கூட நல்லதாக கிடைக்கும். நீங்கள் அறிவீர்கள் இப்போது ஆத்மா நாம் தூய்மையாக வேண்டும். நாம் தூய்மையாக இருந்தபோது லக்ஷ்மி நாராயணரை போல இருந்தோம். இந்த லக்ஷ்மி நாராயணர் 84 பிறவிகளை எடுத்துள்ளனர். சூரியவம்சி அரச பரம்பரை முழுவதுமே 84 பிறவிகள் எடுத்துள்ளனர். சந்திரவம்சிகளுக்கு 84 பிறவிகள் என சொல்ல மாட்டார்கள். ஆம், சூரிய வம்சியில் யார் முதல் முதலில் பணியாளர்களாக ஆகியிருப்பார்களோ அவர்கள் பிறகு திரேதாயுகத்தில் ஏதாவது ஒரு பதவி பெறுவார்கள். அவர்களுக்கு 84 பிறவிகள் என சொல்வார்கள். ராஜா ராணி பிரஜைகள் தாச தாசிகள் முதலான யாரெல்லாம் சூரிய வம்சியில் வருகிறார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். இப்படி இப்படி தனக்குத்தான் உரையாடல் செய்ய வேண்டும். நாம் 84 பிறவிகளை ஏன் எடுக்கின்றோம்? விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருங்கள்.
நடமாடும் போதும் கூட நாம் பாபாவின் குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாராவது சந்தித்தால் பாபாவின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். இந்த சித்திரங்களில் முழு ஞானம் உள்ளது. அனைத்தையும் சொல்ல வேண்டும். பாபா பிரம்மாவின் உடலில் வந்துள்ளார். நாம் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகள் இல்லையா? பிரம்மா குமார் குமாரிகளாகிய நம்மை ஸ்வர்கத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக பாபா வந்துள்ளார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒருவர்தான். நாம் பிரம்மா குமார் குமாரிகள். அவரவருடைய அடையாள அட்டையை நீங்கள் காட்ட முடியும். எங்காவது அலுவலகங்களிலும் கூட அட்டையை கொடுங்கள். ஆனால் பிகே என்றால் யார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அநேக விதமான தடைகள் வருகின்றன. அரசாங்கத்திற்கும் கூட புரிய வைக்கப்படுகின்றது, இது எங்களுடைய குடும்பம், தாதா மற்றும் பாபா உள்ளனர். தாதா அதாவது மூத்த சகோதரர் மூலம் நாம் ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதை நினைவு வைப்பதனால் குஷி இருக்க வேண்டும். ஆஸ்தியோ தாத்தாவினுடையது. பேர குழந்தைகள் அதை பெறுவதற்கு உரிமை உள்ளது. முழு பாகத்தையும் பங்கிட்டு பெற்றுக்கொள்கின்றனர். நீங்களும் அறிவீர்கள், சிவபாபாவிடமிருந்து பிரம்மா மூலம் நாம் ஆஸ்தி பெறுகின்றோம். இதை நினைவு வைக்க வேண்டும், படிக்க வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். இது தந்தையின் கடமை, குழந்தைகளுக்கு பாலனை செய்வது. குமார் குமாரி இளமை பருவம் அடையாத வரை அவர்களை பராமரிப்பது குழந்தைகளின் கடமை. படிப்பது தங்களின் கால்களில் நிற்பதற்காக படிக்கின்றனர். நீங்கள் அறிவீர்கள், பாபா நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் 21 பிறவிகளுக்காக. பிறகு நாம் நம்முடைய கால்களில் நின்று கொள்வோம். எவ்வளவு படிக்கின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். நீங்கள் தாங்களே சொல்கின்றீர்கள், நாங்கள் இங்கே வருவது ஸ்ரீலக்ஷ்மி அல்லது ஸ்ரீ நாராயணன் ஆவதற்காக. இது சத்ய நாராயணனின் கதை இல்லையா? இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி 84 பிறவிகள் எடுக்கின்றனர் என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. ராதையின் பக்தர்களாக இருப்பார்களானால் சொல்வார்கள், ராதை இங்கே நம்முன் உள்ளார் என்று. எங்கே பார்த்தாலும் ராதையே ராதை, கிருஷ்ணரே கிருஷ்ணர், சிவனே சிவன். இந்த குழப்பத்தை உருவாக்கி விட்டுள்ளனர். ஈஸ்வரன், ராதை, கிருஷ்ணர் அனைவரும் சர்வவியாபி. இவை அனைத்துமே ஈஸ்வரனின் ரூபங்கள். பகவான் இந்த ரூபத்தை தாரணை செய்துள்ளார். எங்கே பார்த்தாலும் நீயேதான், இப்படியெல்லாம் சொல்கின்றனர். முற்றிலும் புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டுள்ளனர். இது விகாரி பதீத உலகம். சத்யுகம் என்பது நிர்விகாரி தூய்மையான உலகம். விகாரமற்ற உலகம் என்பதன் அர்த்தமே ஸ்வர்கம் என்பதுதான். அங்கே குழந்தைகளோ உள்ளனர் இல்லனா? அவர்கள் எப்படி பிறப்பார்கள் என கேட்கின்றனர். இதைத்தான் கேள்வியாக கேட்பார்கள். குழந்தைகள் பிறக்கவில்லை என்றால் சிருஷ்டி எப்படி விருத்தியாகும் என கேட்பார்கள். ஒவ்வொரு வருடமும் ஜனத்தொகை கணக்கை எடுக்கின்றனர். எவ்வளவு அதிகப்படியான மனிதர்கள் உருவாகியுள்ளனர், இவ்வளவு பேர் இறந்துவிட்டனர் என்பதை சொல்ல மாட்டார்கள். ஆக குழந்தைகள் முதலிலோ தங்களுக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா முதலிலோ இந்த நிச்சயம் செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். கடைசி காலத்தில் யார் நாராயணனை நினைவு செய்கிறார்களோ, இப்போது நாராயணனை நினைப்பது என்று பொய்யாக எழுதியுள்ளனர். கடைசி காலத்தில் சிவபாபாவை நினைக்க வேண்டும். அதே கவலையில் யார் இறக்கிறார்களோ அவர்கள் ஸ்வர்க்கத்தின் நாராயணனாக ஆவார்கள். கடைசி காலத்தில் நாராயணன் என்று ஏன் சொல்கிறார்கள்? கிருஷ்ணர் ஞானம் கொடுத்திருந்தார் என்றால் கிருஷ்ணரை நினைப்போமே என்று புரிந்து கொண்டுள்ளனர். அதனால் கிருஷ்ணரை நினைவு செய்கின்றனர். நாராயணர் பற்றி யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணருக்கு ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். சரி, ராதையின் ஜெயந்தி எங்கே? கிருஷ்ணரின் ஜென்மத்தை கொண்டாடுகின்றனர். நாராயணருடையது எங்கே? உலகத்தின் ராஜா ராணி லக்ஷ்மி நாராயணர் பற்றி யாருக்கும் தெரியாது.
பிரஜாபிதா பிரம்மாவின் முகவம்சாவளி இருப்பார்கள் இல்லையா? அவர்கள் எங்கே சென்றார்கள்? பிராமன் தேவி தேவதாய நமஹ என சொல்கின்றனர். பிரம்மாவுக்கு முக வம்சாவளி இருந்தனர் இல்லையா? பிரம்மா மூலம் சிவபாபா பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். பிராமண தர்மத்தை பிரம்மா படைக்கவில்லை, ஆனால் சிவபாபா படைத்தார். இவரோ இப்போதுதான் பிரம்மா ஆகியிருக்கின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒன்று, இந்த பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே படிப்பை படித்து 21 பிறவிகளுக்கான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால் இந்த சரீரத்தை பராமரிக்க வேண்டும். மற்றபடி இதன் மேல் மோகம் வைக்கக்கூடாது. இரண்டு, கடைசி காலத்தில் ஒரு சிவபாபாவின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். அந்த மாதிரியான பயிற்சி செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு சிந்தனையிலும் செல்லக்கூடாது. தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். வரதானம்: சாக்கார ரூபத்தில் பாப் தாதாவை முன்னிலையில் அனுபவம் செய்யும் இணைந்த ரூபம் தரித்தவர் ஆவீர்களாக. எப்படி சிவசக்தி கம்பைன்ட் இணைந்திருக்கின்றார்களோ, அதே போல பாண்டவபதி மற்றும் பாண்டவர்கள் கம்பைன்ட் இணைந்திருக்கின்றார்கள். யார் இதுபோல கம்பைன்ட் இணைந்த ரூபத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்னால் பாப் தாதா சாக்கார ரூபத்தில் சர்வ சம்பந்தங்களால் முன்னால் இருக்கின்றார். இப்போது நாளுக்கு நாள் பாப் தாதா முன்னால் வந்தது போலவும் கையை பிடித்தது போலவும் இன்னும் அனுபவம் செய்வீர்கள். புத்தி மூலமாக அல்ல, கண்களால் பார்ப்பீர்கள், அனுபவம் செய்வீர்கள். ஆனால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடம் மட்டும் திடமானதாக இருக்க வேண்டும். பிறகோ எப்படி நிழல் சுற்றி வருகிறதோ, அதே போல பாப் தாதா கண்களிலிருந்து விலகி போக முடியாது. எப்போதும் முன்னிலையில் இருப்பது போன்ற ஆழ்ந்த உணர்வு ஏற்படும். ஸ்லோகன்: மாயா ஜீத் பிரகிருதி ஜீத். அதாவது, மாயாவை வென்று இயற்கையை வென்றுவிடக்கூடிய சிறந்த ஆத்மாதான் ஸ்வகல்யாணி விஸ்வ கல்யாணி. அதாவது, சுயத்திற்கும் உலகத்திற்கும் நன்மை செய்பவர் ஆவார். ஓம் சாந்தி.